அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 8 தலைப்பு அறுவடையாளர்களின் கூக்குரல் பக்கம் 538 முதல் 543 வரை. திரு ராபர்ட் லிஃபோம் என்கிற சிகாகோ வர்த்தக சங்கத்தின் அங்கத்தினர் இந்த விஷயத்தை குறித்து ஆராய்ந்து 1895 டிசம்பர் 26 அமெரிக்க அரசாங்கத்தின் விவசாய துறையினிடத்தில் கூறியதாவது, கோதுமையை முதன்மை விளைச்சலாக கொண்டிருக்கும் நாடுகளில் கோதுமை கையிருப்பு அதிகரிக்கவில்லை. ஆனால் சில நேரங்களில் கோதுமை உற்பத்தி செய்யும் நாடுகள் உற்பத்தியில் சிறிது ஏற்றத்தை காட்டுவது உண்மைதான். அதே சமயம் பிற நாடுகளில் இந்த சமயத்தில் கோதுமை உற்பத்தியானது குறைந்திருப்பதும் தெரிகிறது. மிகவும் நடுநிலை மாறாமல் கூற வேண்டி இருப்பதால் 1893 கோதுமை விளைச்சல் கணக்கை முழுவதையும் பார்க்க வேண்டும். வெளிநாட்டு விளைச்சலை பொறுத்தமட்டில் வர்த்தக சங்கத்தின் விசேஷ வெளிநாட்டு அதிகாரியால் கொடுக்கப்பட்ட கணக்கை நான் உபயோகிக்கிறேன். இதையே சிகாகோ வர்த்தக சங்கத்தில் காரியதர்சியும் தெளிவாக கூறுகிறார். ஆகவே ஏற்றுமதி மற்றும் உள்நாட்டு விளைச்சலை குறித்து உங்களது கணக்கை நான் உபயோகிக்கிறேன். இதில் ஆஸ்ட்ரோ ஹங்கேரி நாட்டின் ஒப்புமையை தவிர்க்கும்படி நான் வற்புறுத்துகிறேன். ஏனெனில் 1893 கணக்கு என்னிடம் இல்லை. ஆனால் அதை தவிர கோதுமை விளைவிக்கும் நாடுகளில் 1893 கோதுமை உற்பத்தியின் கணக்கை 1883 ஒப்பிட்டு உங்களுக்கு நான் தாழ்மையுடன் சமர்ப்பிக்கிறேன். இங்கிலாந்து நாட்டில் 1893 530,000,000 1883 760,000,000 இருந்தது. பிரான்ஸ் நாட்டில் 2,77,00,000 1883 2,86,00,000 இருந்தது. ரஷ்யா நாட்டின் 1893 25,20,00,000 1883 27,30,00,000 இருந்தது. அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் உற்பத்தி 1893 39,60,00,000 1883 42,10,00,000 ஜெர்மனி நாட்டின் உற்பத்தி 1893 1883 9,40,000 இருந்தது. இத்தாலி நாட்டின் உற்பத்தி 1893 11,90,00,000 1883 12,80,00,000 இந்தியாவின் உற்பத்தி 1893 1883 இருந்தது. மொத்த உற்பத்தி 1893 147,90,000 1883 156,50,000 இருந்தது. கோதுமையை விளைவிக்கும் முக்கிய நாடுகளில் 1893 கணக்கை பார்க்கும் போது 86 மில்லியன் டன் உற்பத்தியானது 10 வருடங்களுக்கு முன் இருந்ததை விட குறைவாகவே இருக்கிறது. நமது கணக்கின்படி அர்ஜென்டினாவின் உற்பத்தி மட்டும் இந்த காலகட்டத்தில் 60 மில்லியன் டன் அதிகமாகி உள்ளது. 1871 கிரேட் பிரிட்டன் 116 மில்லியன் டன் அளவு கோதுமை உற்பத்தி செய்துள்ளது. மேலும் 2 வருடங்கள் முன்னும் பின்னும் விளைச்சலானது 105 மில்லியன் டன்னும் 3 வருடத்தில் சராசரி 109 மில்லியன் டன்னும் இந்த வருடம் மட்டும் சற்று கூடுதலாய் 48 மில்லியன் டன் என்று லண்டனில் இருக்கும் வர்த்தக சபையின் விசேஷ வெளிநாட்டு செய்தி தொடர்பாளர் கூறுகிறார். ஒருவேளை கோதுமை விளைவிப்பவருக்கு போட்டியாக அமெரிக்க ஐக்கிய நாடு உண்மையிலேயே இருக்குமே ஆனால் முறைப்படியால் தனது நாட்டிலிருந்து ஐரோப்பாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் அளவு குறைந்துள்ளதாக காட்ட வேண்டும். ஆனால் 1890 அதற்கு முன்னும் சராசரி ஏற்றுமதியானது 19 மில்லியன் டன்னும்
1891 225 மில்லியன் டன்னும் 1892 191 மில்லியன் டன்னும் 1893 அதுவே 193 மில்லியன் டன்னும் 94 164 மில்லியன் டன்னுமாக இருந்தது. ஆகவே பிற நாடுகள் தங்கள் விளைச்சலை ஏற்றுமதி செய்யும் போது நமது நாடு தானியத்தை தேக்கி வைத்திருக்கிறது என்பது போல் தோன்றுவது உண்மையல்ல. அனுமானங்கள் உண்மைக்கு புறம்பானதாக இருக்கின்றன. இதை நிரூபிக்க வேறு தடயங்கள் தேவையானால், சென்ற மார்ச் மாதத்தில் விவசாயிகளின் கையிருப்பு மிகவும் குறைவாக இருந்ததை உங்களது இலாக்காவே கூறுகிறது. ஆஸ்திரேலியாவின் தானிய விளைச்சலை குறித்து என்னிடம் எந்த புள்ளி விவரமும் இல்லை. ஆனால் சென்ற வருடங்களில் இதை குறித்து மிக அதிகமாக பேசப்பட்டது. ஆனால் அந்த நாட்டின் ஏற்றுமதியானது 1893 1,35,00,000 டன். 10 வருடங்களுக்கு முன் இது 2,38,00,000 டன்னாக இருந்தது. 1894-95 ஆஸ்திரேலியா அமெரிக்காவிடமிருந்து கோதுமையை இறக்குமதி செய்தது. கடந்த 10 ஆண்டுகளில் அதிகரித்திருக்கும் தேவை அளவு பற்றி நான் எதுவும் கூறவில்லை. இங்கிலாந்தில் 1,80,00,000 டன்னும் இந்த நாட்டில் அதே காலகட்டத்தில் 5 கோடி டன்னுக்கும் குறையாமல் அதிகரித்திருப்பதும், பிரான்சில் தவிர உலகில் பிற எல்லா நாடுகளிலுமே கூடுதலான அளவே உற்பத்தியாகியுள்ளது. உலகம் அனைத்திலும் கொள்முதலுக்கும் அதிகமாய் உற்பத்தி பெருகி இருக்கிறது. கோதுமையின் விலை வீழ்ச்சிக்கு காரணம் எதுவானாலும், கடந்த 3 வருடத்தில் ஏற்பட்டுள்ள தற்காலிகமான முன்னேற்றத்திற்கு காரணம் ஒருவேளை பெருமளவில் பயிரிடப்படும் ஓட்ஸ், சோளம், ரை போன்றவற்றின் விலை கோதுமையோடு ஒப்பிடும் போது குறைவாக இருப்பதை விவசாயிகள் உணர்வதால் இருக்கலாம். எப்படி என்றாலும் ஐரோப்பா மற்றும் அமெரிக்க நாட்டு விவசாயிகளின் வாழ்வு இப்படிப்பட்ட சூழ்நிலையால் நசுக்கப்படுகின்றது. அநேக அமெரிக்க விவசாயிகள் தங்களது விவசாய கருவிகள் வாங்கிய கடனில் இருந்தும், வீடு, நிலம் ஆகியவற்றை அடைமானம் வைத்து பெற்ற கடனில் இருந்தும், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நல்ல விளைச்சல் உள்ள காலங்களிலும் கூட அவைகளிலிருந்து மீள்வதற்கு முடியாமல் இருக்கிறார்கள். அடைமானம் வைத்தவர்களிடத்தில் இவர்கள் கூக்குரல் இடுகிறார்கள். அது மட்டுமன்றி தங்களது விளைச்சலை கொண்டு செல்லும் ரயில் போக்குவரத்து கட்டணங்கள் அநியாயமாய் அடிக்கடி உயர்த்தப்படுவதனாலும் கவலைப்படுகிறார்கள். தங்களது தானியத்தின் விலையை சீராக வைக்கவும், விவசாய செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு விலைகளை ஏற்றவும் ஐரோப்பிய விவசாயிகள் பிற நாடுகளிலிருந்து கோதுமை இறக்குமதி செய்வதற்கு எதிராக தங்கள் அரசாங்கத்தின் முன் அநேகந்தரம் முறையிட்டார்கள். விவசாயத்துக்கான காலத்திற்கும் உழைப்புக்கும் தகுதியான விலை நிர்ணயிக்கப்படாமல் மரக்காலுக்கு 50 சென்ட் மட்டுமே நிர்ணயிக்கப்பட்டிருப்பதையும் முறையிடுகின்றனர். அப்போஸ்தலர் யாக்கோப்பு 5:1-9 எழுதியிருக்கும் தீர்க்க தரிசனம் சுவிசேஷ காலத்தின் முடிவு கட்டத்தை தெளிவாக கவனத்திற்கு கொண்டு வருகிறது. இந்நாட்களை குறித்த எச்சரிப்பையும் ஐஸ்வர்யத்தையும் சேர்ப்பதை குறித்து கூறுவதோடு, இவை யாவும் சேர்ந்து மகா உபத்திரவத்தை கொண்டு வரும் என்கிறார். பழமைவாத விவசாயிகளின் இதுவரையிலான கஷ்டத்திற்கான சரியான காரணத்தையும் அப்போஸ்தலர் கொடுக்கிறார். இந்த நிலைமை குறித்து அவர் துல்லியமாக சுட்டி காட்டுவது தெரிகிறது. இதை மிகவும் ஜாக்கிரதையோடு கூர்ந்து கவனிக்கிறவர்கள் யாவருக்கும் தெரியும். இன்னும் விரிவாக இது வஞ்சகத்தின் விளைவு என்று கூறுகின்றார். அவர் கூறுகிறதாவது, இதோ உங்கள் ஐஸ்வர்யங்கள், வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலிகள் உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. இதற்கு முந்தைய பாடத்தில் மெக்கானிக்குகளும் தொழிலாளிகளும் நகரங்களில் ஏற்கனவே ஒரு கணிசமான அளவிற்கு அவதியுறுகிறார்கள் என்று பார்த்தோம். ஆனால் அவர்களது பாடுகள் அனுதினமும் முன்னேறி வரும் அறிவு, இயந்திரங்கள், ஜனத்தொகை மற்றும் தற்போதிருக்கும் சமூக நிலை இவற்றால் மோசமாகி வருகிறது என்று அவர்கள் அஞ்சுகின்றனர். இப்படிப்பட்டவர்களுக்கு எதிராக போராடுவது மட்டுமன்றி தனது மெக்கானிக் சகோதரர்கள் அடைகிற அநியாயம் என்கிற துன்பத்திற்காகவும் நாகரீகம் அடைந்த விவசாயிகள் போராட வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களின் உண்மை விவரங்களை பார்க்கும் போது, தொழிலாளிகள் அதிலும் விவசாய கூலிகள் இந்த யுகத்தின் கடைசி நாட்களில் முதலாளிகளிடமிருந்து தங்களுக்குரிய கூலியை பெற முடியாமல் அவதிப்படுவதை நம்மால் காண முடிகிறது. அதற்கு மாறாக உண்மையில்
தொழிலாளிகளை பாதுகாப்பதற்கென்று முன்பிருந்ததை காட்டிலும் சட்டங்கள் தற்போது மிகவும் கடினமானதாகவே இருக்கிறது. தனது முதலாளிகளின் உடைமைகளை சட்டப்படி விற்கவும் முடியும். அநேக சந்தர்ப்பங்களில் பணம் கொடுக்கப்பட வேண்டியவர்களுக்கே சட்டப்படி முதலிடம் கொடுக்கப்படுகிறது. இவ்வுலகின் உணவு உற்பத்தியாளர்கள், அறுவடையாளர்கள் ஆகிய விவசாயிகளுக்கே பொதுவாக இந்த தீர்க்க தரிசனம் பொருந்துவதாக நாம் நம்புகிறோம். அதோடு கூட சில உலகத்திற்குரிய பொதுவான சட்ட ஒழுங்குகளையும் கூட நாம் சற்று கூர்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனெனில் இது அறுவடையாளர்கள் யாவரையும் எல்லா இடத்திலும் ஒரே விதமாய் பாதிக்கக்கூடும். வஞ்சனை மற்றும் தந்திரங்களிலிருந்து இப்படிப்பட்டவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். மேலும் இந்த தந்திரமான சட்டங்கள் அல்லது அநியாயமாய் அமுல்படுத்தப்படும் சட்டமானது உலகின் செல்வந்தர்களால் பாதுகாக்கப்பட்டு பயன்பெறப்படுகிறது. இப்படிப்பட்ட கண்டுபிடிப்புகளே இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலுக்கு தேவையான காரியங்களை சந்திக்கும். வெள்ளியின் மதிப்பீடு குறைவதாலேயே இந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதலுக்கான எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுகின்றன என்பதை நாம் நம்புவதோடு அதை நிரூபிக்கவும் முயற்சி செய்வோம். ஆனால் முன்பிருந்த ஸ்தானத்திற்கு வெள்ளியானது மறுபடியும் பிரதான பண மதிப்பீடாக திரும்பவும் வரும் என்று இப்போதைக்கு நாம் யாரும் எதிர்பார்க்க கூடாது. இதுவே தற்போதைய மற்றும் வரப்போகிற உபத்திரவத்திற்கு ஒரு சர்வலோக நிவாரணி என்பதை நாம் வலியுறுத்துகிறோம். இதற்கு நேர்மாறாக யாக்கோப்பின் தீர்க்க தரிசனத்தின்படி வெள்ளியானது மறுபடியும் நாணய மதிப்பீட்டின் அதிகாரத்திற்கு திரும்பாது என்பதை திட்டவட்டமாய் தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். ஆனால் இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை காண்பிக்க நாம் மிகவும் விரும்புகிறோம். மேலும் வரப்போகும் மற்றும் தற்போதைய உலகத்தின் உபத்திரவங்களின் மீது வீசப்போகும் வெளிச்சத்தினால் நன்மை அடைய போகும் யாவரையும் குறித்து நாம் வாஞ்சையுடன் இருக்கிறோம். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 543 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.